காணி நிலம் இயற்றியவர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறம் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டு பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்துள்ளார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் எனும் தொகுப்பிலிருந்து இப்பாடல் இடம்பெற்று உள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். பாடல். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய், நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துசுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். பாடலின் பொருள். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும் என பாடியுள்ளார்.